நம் நாட்டில் உள்ள சிறு குறு விவசாயிகள் நிலமற்றவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆடு வளர்ப்பு ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகின்றது அத்தகைய ஆடுகள் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாகின்றன இதனை தவிர்க்கும் வகையில் ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையம் வழங்கி வருகின்றது அந்த வகையில் பாமாசா வண்ண அட்டை கொண்டு ரத்தம் உறிஞ்சும் உருளைப் புழுக்களை கண்டறியும் முறைகள் குறித்து அம்மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி சவுந்தரராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆடுகளை பார்த்திங்கன்னா மூன்று வகையான குடற்புழுக்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக அட்டை புழுக்கள்னு சொல்லுவோம் இல்லை தட்டை புழுக்கள் அப்புறம் நாடா புழுக்கள் உருளைப்புழுக்கள் இந்த மூன்று புழுக்களில் இந்த உருளைப்புழுக்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த உருளைப்புழுக்களில் குறிப்பாக எமாங்கஸ் இன உருளைப்புழுக்கள் அதிகமான இரத்தத்தை உறிஞ்சோம் நீங்கள் இந்த புழுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு புழுவும் ஒரு நாளைக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து மில்லி என்ற அளவில் ரத்த இழப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆயிரம் புழுக்கள் ஐம்பது மில்லி இரத்த இழப்பை ஏற்படுத்தும் இப்போ ரத்தம் எழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் போது ஆடுகளுங்கு நீங்கள் கேட்கலாம் இந்த ரத்தம் போயிருச்சுன்னா ரத்த சோகையோடு இருக்கும் ஆடு வந்து உடல் எடை கூடாமல் மெலிஞ்சி இருக்கும் அதனால் என்னென்னா நம்ம வந்து சரியான உடல் எடை பெற முடியாமல் அந்த ஆடுகள் கிடைக்க வேண்டிய வருமானம் குறைஞ்சி போயிடும் ஸோ இப்போ நீங்கள் பண்ணையாளர்களுக்கு என்ன செய்ய வேணும்னா நம்ம இந்த குடற்புழுவை குறிப்பாக வந்து உருளைப்புழுன்னு சொல்லுவோம் கீரிப்புழுன்னு சொல்லுவோம் இந்த புழுக்களை எப்படி கண்டறியலான ஒரே ஒரு வழிமுறை அந்த ஆடுகளில் இருக்கிற சாண பரிசோதனை இது வந்து செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டுக்குமே பிறந்தோம் அந்த சாணத்தை பரிசோதனை பண்ணிங்கன்னா இந்த உருளைப்புழுக்களுடைய முட்டைகளை பார்க்கலாம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய இந்த சாணத்தை நீங்கள் கால்நடை மருத்துவ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கழகத்தின் கீழ் அமைந்துள்ள கல்லூரிகளுக்கோ அல்லது தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் இயங்கி கொண்டிருக்கும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவமனைகளுக்கோ அனுப்பி இந்த சாண பரிசோதனை செய்து நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்யலாம் ஆனால் சில நேரங்களில் நம்ம நம்மளுடைய ஆடு வைத்திருப்போர் கிராம மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருப்பீங்க இந்த சாணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து உங்களுக்கு சரியான வழிமுறைகளை கண்டறிந்து சரியான நேரத்தில் குடற்புழு நீக்கம் செய்ய முடியாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு வண்ண அட்டை இருக்குதுங்க இந்த வண்ண அட்டை அப்படின்னா என்னென்னா இது வந்து ஃபாமாச்சா வண்ண அட்டை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபாமாச்சா வண்ண அட்டைன்னு இது ஒரு அட்டை இதில் பார்த்திங்கன்னா கண் இமை வந்து ஐந்து நிலைகளில் இருக்கும் கண் தான் ஆட்டோட கண் ஐந்து நிலைகளில் இருக்கும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஆட்டோட கண் இமை கண் திசு வந்து பார்த்திங்கன்னா ரத்த தோட்டம் ரத்த ஓட்டம் நல்ல ரத்த ஓட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் இல்லாமல் அதுக்கடுத்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் இல்லாமல் அப்படியே போகும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா கண்ணி மையின் அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிரி காணப்படும் இப்போ நீங்கள் இந்த இந்த இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாமாச்சா வண்ண அட்டைன்னு பேருங்க இந்த வண்ண அட்டையை நம்ம ஆடுகளோட கண்ணோ கண்ணோட ஒப்பிட்டு பார்த்து எந்த இந்தனுடைய கண் அளவு நம்ம மாதிரி சொன்னிருக்கீங்களா ரத்த ஓட்டத்தோடு இருக்குது வெளிரி இருக்குது இந்த அட்டையை நம்ம ஆடுகளுக்கு கண்ணோட மதிப்பீடு செய்து அதன் மூலமாகவும் அந்த ஆடுகள் இந்த குடற்புழுனால் தாக்கத்தில் இருக்கா என்னன்னு கண்டுபிடித்து நீங்கள் என்ன பண்ணலாம் கால்நடை மருத்துவர் மூலம் தகுந்த குடற்புழு நீக்க மருந்து கொடுத்து உடனே ஆடுகளை இந்த குடற்புழு நீக்க பாதிப்பு மட்டும் இல்லை இறப்பிலிருந்து பாதுகாக்கலாம் இப்போ இதனால என்ன நன்மைகள் அப்படின்னா இந்த வண்ண அட்டையின் என்ன இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் சாதாரணமாக இந்த கிராம மக்கள் ஆடு வளர்ப்போர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருடத்தில் நான்கு முறை குடற்புழு நீக்கம் பண்ணுறாங்க ஆனால் அந்த குடற்புழு நீக்கம் எந்த புழுக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்று வகையான புழுக்கள் இருக்குது அட்டைப்புழுக்கள் நாடா புழுக்கள் உருளைப்புழுக்கள் இப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மருந்து கொடுக்கணும் கடந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே மருந்தை வந்து நம்ம குடற்புழு நீக்கமாக கொடுக்குறோம் ஆனால் அதில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி குடற்புழு நீக்கம் கொடுக்கும்போது அது அட்டைப்புடும் மருந்தை வாங்கிட்டு வந்து ஆடுகள் கொடுக்கும்போது உங்கள் ஆட்டில் நாடாப்பு இருந்ததுன்னா அந்த மருந்தோட வேலை செய்யாது அப்போ அந்த நாடாப்புழும் உள்ளவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து தகுந்த வரும் காலங்களில் எந்த வகையான பூச்சி இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம குடற்புவி நீக்கம் பண்ணணும் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃபாமாச்சா வண்ண அட்டையை ஒவ்வொரு ஆட்டையும் பார்த்து அதன் மூலமாகவே உங்கள் ஆடுகள் வந்து இந்த குடற்புவினால் உருண்டை புழுக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கா என்ன கண்டறிந்து நம்ம என்ன பண்ணலாம் தகுந்த குடற்புழு நீக்கம் மருந்தை உடனே கொடுக்கலாம் இப்படி போது என்ன ஆகினா அந்த குடற்புழுக்கள் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு உங்கள் ஆடுகள் வந்து வெகு விரைவில் சரியான உடல் எடையை பெற்று அவை நல்ல லாபத்தை கொடுக்கும் இந்த உருளைப்புழுல மிக முக்கியமான உருளைப்புழு இமாங்கஸ் என்ன உருளைப்புழுனும் இது ரத்தம் குடிக்கிறதனால புழுக்களே பார்த்திங்கன்னா ரத்தம் நிறத்தில் இருக்கும் சோஃபா இந்த புழுக்கள் வந்து செரிமான இறப்பையில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த செரிமான இறப்பையில் இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட ஆடில் இந்த புழுக்கள் வளர்ச்சியடைந்த புழுக்கள் முட்டையிடும் இந்த முட்டைகள் பார்த்திங்கன்னா தரையில் விழுந்த உடனே முட்டை பொறித்து இளம் பருவ நிலையில் இளம் பருவ புழுக்களாக இந்த தரையில் இருக்கிற புற்களில் காணப்படும் இந்த ஆடுகள் இப்போ சாதாரண மற்ற ஆடுகள்லாம் வந்து இளம் வேலைகளில் இளம் காலை வேலையில் இல்லை மாலை நேரங்களில் இந்த புற்களை மேயும்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பாருங்கள் மழை வரும்போது புதுசாக புல் முளைஞ்சிருக்கும் அதிகமான புல் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள் வந்து புற்களில் நுனியில் இருக்கும் அதுவும் குறிப்பாக புற்களின் நுனியில் இருக்கிற அந்த நீர்த்துளியில் அதிகமான எண்ணிக்கையில் இந்த இளம் பருவ புழுக்கள் இருக்கும் இப்போ மற்ற ஆடுகள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட புற்களை இவ்வாறு இளம் பருவ புழுக்களால் பாதிக்கப்பட்ட புற்களை மற்ற ஆடுகள் உண்ணும்போது அந்த இளம்பருவ புழுக்கள் குடலில் போய் திரும்ப வளர்ச்சியடைந்த புழுக்களாக மாறும் ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்த புழுக்களும் ஏற்கனவே நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஆயிரம் புழுக்கள் ஐம்பது மில்லி ரத்தத்தை இழப்பை ஏற்படுது நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு புழுவும் இவ்வளோ ரத்தத்தை குடிக்குமா அப்படின்னா அப்படி இல்லை ரத்தத்தை புழுக்களை குடிக்கும் இந்த வளர்ச்சி அடைந்த புழுக்கள் குடிக்கும் இது இல்லாமல் இந்த புழுக்கள் ஒவ்வொரு இடமும் கடிச்சிக்கிட்டு ரத்தத்தை குடித்தோடனே இன்னொரு இடத்த கிடைக்கும் அசையன் வயிற்றில் இன்னொரு இடத்த கிடைக்கும் இன்னொரு மாறி மாறி இப்போ குடிப்பா இதில் ஒரு ஐயாயிரம் புழுக்கள் இருக்குதுன்னு வச்சுங்க ஐயாயிரம் புழுக்களும் ஒவ்வொரு தடவையும் ரத்தத்தை குடிக்க இடத்த மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கடிப்படுற இடம் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் அதிகமான ரத்தக்கசிவு ஏற்படும் இப்போ இந்த ரத்த கசு ஏற்படுத்தினால ஆடுகள் என்ன பண்ணோம் மெலி அந்த அந்த ரத் இரத்த சோகையெல்லாம் இருக்கும் அந்த ரத்த சோகையை சரி அந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவரும் ஆகட்டும் நீங்கள் பண்ணையாளர் ஆகட்டும் நீங்களே ரத்த சோகையை கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அந்த கண் இமையை அந்த ரெண்டு கண் இமைய மேலே தூக்கினிங்கன்னா உள்ளே இருக்கிற திசு வந்து ரத்த ஓட்டத்தோடு இருக்கா இல்லை வெளிறி இருக்கா இப்படி பார்க்கலாம் இல்லைனா அந்த ஆடுகளோட வாயை திறக்கலாம் வாயை திறந்து அதனுடைய ஈர் பல்லோட ஈர் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து அந்த பல் ஈர் வந்து வெளியிரு வெளியறி இருக்கா அதை கண்டுபிடிச்சும் நம்ம இந்த ரத்த சோகையோட ஆடுகள் இருக்கான்னு பார்க்கலாம் இது இல்லாமல் சாண பரிசோதனை செய்ய முடியும் அப்படின்னா சாண பரிசோதனை செய்து அந்த உருளைப்புழுக்களின் முட்டைகளை கண்டறிந்தும் பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஏற்கனவே சொன்ன பாமாச்சா வண்ண அட்டை மூலம் பண்ணையாளர்களாகிய நீங்களே அந்த வண்ண அட்டையை உங்களுடைய ஆடுகளுடைய கண் இமை திசுவோட ஒப்பிட்டு நீங்கள் இந்த பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் சரி பாதிப்பு இருக்குது நான் பார்த்துட்டேன் ஆடுங்க வந்து கண் வெளியி இருக்குது அப்படின்னா உங்கள் ஆடு கண்டிப்பாக இந்த உருளைப்புழுவால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி நீங்கள் உருளைப்புழுக்கு எதிரான குடற்புழு நீக்கத்தை மருந்தை கொடுக்கணும் இதை கொடுக்க இந்த மருந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை வடிவலும் இருக்குது திரவ வடிவலும் இருக்குது இதை வந்து வருடத்தில் நான்கு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பொருட்களை தான் வருதுன்னு சொல்லியிருக்கல புக்கு புற்கள் எப்போ இருக்கும் பசு புற்கள் மழை வந்தால் தான் இருக்கும் அப்போ அட்லீஸ்ட் மழை வரத்துக்கு முன்னாடியாவது இந்த குடற்புழு நீக்கத்தை குறிப்பாக உருளைப்புழுக்கு எதிரான குடற்புழு நீக்கத்தை மருந்து கொடுத்தீங்கன்னா சரியாகும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து சரியான மருந்து கொடுக்காததுனாலையும் இல்லை அதிகமான அளவில் நீங்களே மருந்துகளை கொடுக்கறதுனாலையும் இல்லை ஆடோட உடல் எடைக்கு தகுந்தவாறு மருந்து கொடுக்காதனால என்ன ஆகுனா இந்த குடற்புழு நீக்க மருந்துக்கு எதிராக மருந்து வந்து வேலை செய்யாமல் போகுது அது நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா குடற்புழு நீக்கத்துக்கான எதிர்ப்பு திறன் வந்துடும் அந்த அதை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இந்த நோய் எதனால் ஏற்படுது இந்த ரத்த சோகை எதனால் ஏற்படுதுன்னு உங்கள் இந்த பமாச்சா வண்ண அட்டை மூலமாக பரிசோதித்து உங்கள் ஆடுகளை நீங்கள் இந்த நோயிலிருந்து இந்த குடற்புழிலேருந்து தடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த வண்ண அட்டையை எப்படி நம்ம ஆடுகளை பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபார்மாச்சா வண்ண அட்டையை எப்படி பரிசோதனை பண்ணோன்னா உங்களுடைய ரெண்டு விரலை முதல்ல வந்து நம்ம இந்த ஆள்காட்டி வரலை இந்த மேல் இமையில் வச்சு அழுத்திக்கணும் அதுக்கடுத்து இந்த கட்டை வரலை கீழ் இமையில் இப்படி அழுத்தி பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஸோ இந்த வண்ண அட்டை வந்து அட்டையில் இந்த ரத்த ஓட்டத்தோடு இருக்கு இல்லைங்களா அதோட ஒப்பீடு ஆக முடியலை அதுக்கடுத்து நிலையிலும் இல்லை அதுக்கடுத்து இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வெளியிய நிலையில் இருக்குது அப்போ இந்த ஆடு கண்டிப்பாக இந்த குடற்புழுவினால் ஏமாங்க சின குட ரத்தத்தை குடிக்கிற எமாங்க சின உருளைப்புழுவினால பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சரியான முறை மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி சவுந்தரராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று எட்டு ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளை பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்